இப்போ ஒரு தம்பி கேட்டார், சார் தப்பு தப்பாகவே வருது, மனசில் எல்லாமே தப்பு தப்பாகவே வருது சார், என்னால் ஒரு வேலை செய்ய அது என்ன பண்ணலை, விடவே மாட்டேங்குது, என்ன சார் பண்ணிட்டுனார். சரி, நான் இப்போ அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், தப்பு தப்பாக வர்றத நம்மளால் நிறுத்த முடியுமா? முடியுமா? யாராலையும் தப்பு தப்பாக வர்றதை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அதுக்கு நாம் வந்து மாத்திரத்துக்கு எதாவது வேலை சொல்கிறோமா? சொல்லலை. எனக்கு சொல்லிச்சு டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டு, ஆம்புலன்ஸுன்னு தான் சொல்லிச்சு, கரெக்டாக இல்லையா? நான் அதுக்கு கவனம் செலுத்தினேன்னா மாறாக நான் செய்ய வேண்டிய புற செயல், அதுக்கு என்னமோ சொன்னதுக்கு நாம் என்ன சொன்னோம், பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, கிளச்சி, ரோடு பார்க்குறது, ரியர் மிரர், பேக் மிரர் பார்க்குறோம் இல்லையா? இதுதான் வந்து எனக்கு சொன்னதுக்கு நான் சரியாக புற செயல் ரீதியாக அணுகுவது, அப்படின்னா கரெக்டாக இல்லையா? அது மாதிரி உனக்கு என்ன கூட தப்பு தப்பாக சொல்லிட்டோம், எப்படி கூட சொல்லிட்டோம், அதை சரி பண்ணுற வேலை உனக்கு இல்லை, அது என்ன சொல்லுதுன்னு தெரியுது இல்லையா? அதுக்கு சரியாக என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். நல்லா தெரியும்னார், அதை செய்ய. புரியுதில்ல? இப்போ கொஞ்சம் நேரம் தெரியாமல் அப்படி தப்பு தப்பாக சொன்னது பின்னாடி கொஞ்சம் நேரம் போயிட்டேன், அது தப்பா? தப்பு இல்லை, தெரியாமல் தான் போயிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சோடனே என்ன பண்ணலாம், வெளியே வந்துடு, வந்துடலாமா? வந்துட முடியாதா? வந்துடு. சரி, இதெல்லாம் நல்லாயிருக்கு.